ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எங்கெல்லாம் நாங்கள் போகிறோன்றது தான் இப்போ இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு சாமி மலை முருகன் டெம்பிள் தான் பார்த்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது தான் சொல்ல முடியும். நாங்கள் ஃபஸ்ட்டு தரிசனம் நாங்கள் தான் பார்த்தோம். காலையில் 6:30 இந்த கோயில் ஓப்பன் பண்ணியாச்சு. சாமி மலை கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த கோயில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில். தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க, அது மாதிரியான கோயில் சொல்லலாம். ரொம்ப பிரம்மாண்டமான கோயிலுங்க, ரொம்பவே சூப்பரான கோயில் சொல்லலாம். அங்கே வந்து அவ்வளோ எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சிறப்புமிக்கதான கோயில்னு சொல்லலாம். பார்க்குற அங்கேருந்து வரணுன்னே தோணலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த கோயில் விசிட் பண்ணாமல் வராதிங்க, அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அது முடித்த உடனே நாங்கள் போனது சவுத் ஷீரடி சாய்பாபா டெம்பிள். அக்கரைப்பட்டியில் இருக்க திருச்சியில் சாய்பாபா கோயில் தாங்க போனோம். அது பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான சாய்பாபா டெம்பிள்னு சொல்லலாம். நம்ம ஷீரடி மாதிரி இதை வந்து அமைச்சிருக்காங்க திருச்சியில். இது பார்த்திங்கனால நாங்கள் கரெக்டாக 12:00 போனதுனால நாங்கள் ஆஃப்டர்நூன் ஆரத்தி பார்த்தோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த டெம்பிளை பார்த்து முடித்த உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் மதுரை போனோம். மதுரை போனோம், அங்கே போனதும் நாங்கள் இப்போ நாங்கள் மதுரையில் ராக்காயம்மன் டெம்பிள் போனோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் அது ஸ்டார்டிங் போகும்போதே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ எப்போ பார்த்தோன்னா நாங்கள் அந்த டெம்பிளுக்கு போயிட்டு லைட்டாக ஒரு விசிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை வந்தோம். ஸோ அந்த கோயிலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு ரெண்டும் பக்கத்தில் தாங்க இருந்தது, ஆனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது சொல்லலாம். பழமுதிர்ச்சோலை முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கீழே இறங்கி அந்த மலை விட்டு கீழே இறங்கி வந்ததும் இப்போ நாங்கள் கீழே இறங்கி வந்ததும் 18 படி உள்ள கருப்பாய சாமி இருந்தது. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அது வந்து டோர் மாதிரி தான் இருந்தது, அது ஆடி பௌர்ணமிக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அது முடித்த உடனே நாங்கள் அழகர் கோயில் போனோங்க. அழகர் கோயில் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய கோயில்னு சொல்லலாம், ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. அந்த மூலஸ்தானம் பார்த்திங்கனாலும் நல்லா சூப்பராக எங்களுக்கு நல்லா சாமி கும்பிட்டு வந்தோங்க. அது முடித்த உடனே நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் டெம்பிள். ஸோ அது பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறாங்கன்ட்டு நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு சாமி பார்க்கணுன்ட்டு நாங்கள் கிளம்பி அங்கே போய் நாங்கள் சாமி பார்த்தோங்க. அதுவும் சிறப்பு தரிசனம் சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் போனது எல்லா கோயிலுமே நல்ல ஃபேமஸான கோயில் தாங்க. நாங்கள் காலையிலேருந்து செம்மையாக சுற்றிட்டு பயங்கர டயர்டாகிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்த டூர் விசிட்லாம் நம்ம இப்போ பார்த்தோங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.